டெல்லி ஆம் ஆத்மி ஆட்சியை கவிழ்க்க பாஜக முயற்சி, முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பரபரப்பு குற்றச்சாட்டு. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் கூட்டாட்சி இருக்காது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. நாம் ஒற்றுமையாக இருந்தால் ஜனநாயகம் வெல்லும் என்றும் பிசிகவின் ஜனநாயகம் வெல்லும் மாநாட்டில் உரை. மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் பணி தீவிரப்படுத்தப்படும். குடியரசு தின விழாவில் கர்நாடக ஆளுநர் பேச்சு. மேகதாது அணைக்கான நிலம் கையகப்படுத்துதல் பணிகளை கர்நாடகா மேற்கொள்வதற்கு ராமதாஸ் கண்டனம். கர்நாடகத்தை ஒன்றிய அரசு எச்சரிக்க வேண்டும் என வலியுறுத்தல். சர்ச்சைகளின் மையமாக ஆளுநர் இருப்பது ஏன்? ஆர் என் ரவிக்கு ஒன்றிய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி. தமிழ்நாட்டில் விலைவாசி கிடுகிடுவென உயர்ந்து விட்டது. சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தொடர் விடுமுறையால் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள், முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சாந்தன் அனுமதி. மஞ்சள் காமாலை பாதிப்பு ஏற்பட்டதால் திருச்சியிலிருந்து அழைத்து வரப்பட்டு சிகிச்சை. தமிழ்நாட்டில் கோயில்களுக்கு செல்லும் பிரதமர் மக்கள் தண்ணீரில் தத்தளித்த போது வராதது ஏன்? மோடிக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. எஃப்ஐஆர் பதிவு செய்த நிலையிலேயே ஓட்டுநர் உரிமத்தை நிறுத்தி வைப்பதா? போக்குவரத்து துறைக்கு அதிகாரம் இல்லை என உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருமங்கலம் அருகே முனியாண்டி கோயிலில் பிரியாணி திருவிழா கோலாகலம். கமகம மனத்தில் மிதக்கிறது வடக்கம்பட்டி கிராமம். பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த உத்தராகண்ட் அரசு தீவிரம். அடுத்த மாதம் 5ஆம் தேதி சட்டப்பேரவையை கூட்ட திட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.